ஹலோ காய்ஸ், நானும் மேருள்வான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா டுவல் லைட் சோலா லேண்டன் அப்படிங்கிற ஒரு வகையான லைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சோலா, அதாவது நம்ம சோலாலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். சோலா சார்ஜிங் பேனல்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் யூஎஸ்பி சார்ஜும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பெரிய சைஸும் இருக்குது. அண்ட் இதிலே டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் போய் இதுள்ள இருக்கிற எல்லாமே டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போதில் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் வந்தாச்சு. முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேம் தான், சின்னதாக இருந்தாலும் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனோட மாடல்ஸ் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா 7701A1 இருக்குது, அதுக்கப்புறம் அதிலேயே A2 இருக்குது, அண்ட் B1 B2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இது எல்லாமே சேம் தான், இது ரெண்டுமே சேம் தான், பட் பாக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான போட்டிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறது இதுவும், இது டிஃப்ரெண்ட்டான இன்னொரு மாடல். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இது அதிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல இது இது ரெண்டும் சேம் அப்படிங்கிறதுலாம் நான் ஒன்றை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இது ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி சார்ஜர் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லைட்ஸை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே நமக்கு இந்த இடத்துல யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்பாட் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் பேனலும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சோலார் பேனலில் நம்ம சோலார் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி இங்கே அதில் சோலார் பேனலும் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இந்த மாதிரி சைட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயுமே சைட் லைட் இருக்குது. அதுக்கப்புறமா ஹெட்லைட்ஸ் வந்து இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிட்டத்தட்ட 8 ஹெட்லைட்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சைட் லைட் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைட்ஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் பெரிய பவர்ஃபுல்லான லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி இதனோட பவர் வெளிச்சம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதனோட பவர் ரொம்ப தெளிவாக தெரியாது. அதனால் நான் இப்போ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இருந்தாலும் பிரச்சனையில் நமக்கு இந்த வெளிச்சத்தில் இதை செக் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இப்போது இந்த சின்னதோட ஹெட்லைட்டை செக் பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் இந்த மாதிரி உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்போது சைட் லைட்டை செக் பண்ணலாம். சைட் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது, நம்ம கொஞ்சம் பரவலாக அந்த வெளிச்சம் கொஞ்சம் பரவலாக இருக்குது எல்லா இடமும். ஸோ இந்த மாதிரி நம்ம உயரத்தில் இருந்து பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்போது இந்த பெரிய லைட்டை செக் பண்ணலாம். ஓகே. முதல்ல ஹெட் லைட். ஓகே. அதே நேரம் இப்போ நாம் இந்த சைட் லைட்டை செக் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான், சைட் லைட் அதை விட கொஞ்சம் இது பெருசாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் பரவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நாம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரெண்டையும் நம்ம ஒரே நேரத்தில் இந்த மாதிரி சொல்லப்போனால் இந்த சின்னதோட பவர் வந்து பெருசை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது சின்னதில் இந்த அதிகமான இந்த மாதிரி லைட்ஸ் இருக்கிறதுனால என்னவோ, சின்னது வந்து இந்த பெரிய டோர்ச்சை விட அதனோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுல்ல. நம்ம இப்போ ஒரு எண்ணெய் இந்த மாதிரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதோட பவர்
ஸோ இந்த சைடில் பெருசு இருக்குது, இந்த சைடில் சின்னது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்னதோட பவர், இது இது பெருசு பவர். இது கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். இப்போ நம்ம சைட் லைட்டை செக் பண்ணலாம். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடையும் பார்க்கும்போது, ஸோ இது பெரியது, இது பெரியது, இது சின்னது. ஆனால் சைட் லைட் நம்ம பார்க்கும்போது பெரிய பெரியதோட லைட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பரவலாக இருக்குது எல்லா இடமும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டுவல் லைட் சோலார் லைன்டன் ரெண்டையுமே நம்ம ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.